ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அதன் குடிமக்களுடைய அவதியில் தான் பெற வேண்டுமா? தமிழ்நாட்டில் உள்ள எளிய மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தி மத்திய அரசுக்கு கவலை இல்லையா? இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதே வெளியே கொண்டு வராத அளவுக்கு ஊடகங்களை பத்தி பேசாம கூடி மறைக்கிறாங்க. ஏன் ஆளுமை எதிர்த்து பேசுறதுக்கு இந்த பயம்? புயல் வந்தா சென்னை முழுகின்ற நிலை மாறி சின்ன சின்ன மழைக்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுற நிலைமை வந்துடும். வணக்கம். காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நவம்பர் டிசம்பர் வந்துட்டாலே சென்னைக்கு ஏதாச்சும் ஒரு இயற்கை சீற்றம் இயற்கை பேரழிவு வருதுன்னு பேசிக்கிட்டே இருக்கோம். வருஷா வருஷம் அது ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் ஏன் யோசிச்சிருக்கோமா? என்னதான் அறிவியல் வந்து இதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் இதுக்கு மூலக்கூர் மனிதர்கள் நாம் தான். இயற்கை வளங்களை நம்ம சுரண்டி சுரண்டி எடுக்கிறதுனால மட்டுமே நடக்கிற விளைவுகள் தான் இது எல்லாமே. கடல் மணல் திருட்டு, காற்று மாசுபடுதல், காடுகளை அழிப்பது, எண்ணெய் கசிவு, இப்படி பல விஷயங்களுக்கு நம்ம தனியார் நிறுவனங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். ஆனால் யார்கிட்ட போய் இந்த குறைகள் எல்லாம் சொன்னோமோ இன்றைக்கி அவங்களே அந்த தப்பை பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச போகிறோம். 800 துறைமுகம் விரிவாக்கும் திட்டம் இப்படி நடக்குதுன்னு இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுவாக ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அட் வாட் காஸ்ட், எதை இழந்து எதை பெறுகிறோம். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக இயற்கையை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறது சரியா? சதுப்பு நிலம், அதாவது சேர் நிறைந்த பகுதி, முகத்வாரம், ஆறும் கடலும் சேரும் இடம், இதை மண் கொட்டி சமமாக்கி அதற்கு மேல் துறைமுகம் அமைப்பது தான் திட்டப்பட்டிருக்காங்க. இதனால் பாதிக்கப்படும் மீன் வளங்கள், மீனவர்கள், கடல் ஆமைகள், இது எதை பற்றியுமே அவன் கவலைப்படல. 2000 ஏக்கர் கடலையும் 2000 ஏக்கர் நிலப்பரப்பையும் ஆக்கிரமிச்சு அது மேலே துறைமுகம் கட்டுறதுக்கு இப்போ திட்டம் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்டினா தான் சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இதில் அந்த முகத்வாரத்தையும் நம்ம மூடிட்டோம் அப்படின்னம்னா வெள்ள நீர் வெளியேற வழி இல்லாமல் வெள்ளத்தை தீவிரப்படுத்தும். புயல் வந்தால் சென்னை முழுகின்ற நிலை மாறி சின்ன சின்ன மழைக்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுற நிலைமை வந்துடும். இதெல்லாம் சரிக்கற்ற அளவுக்கு கால்வாய் வசதிகள் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அதுவும் இங்கே கிடையாது. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அதன் குடிமக்களுடைய அவதியில் தான் பெற வேண்டுமா? இது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம்? நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்காகவும் நம்ம தமிழ் மொழிக்காகவும் தமிழ் கலாச்சாரத்துக்காகவும் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூறி போராடணும் ஜல்லிக்கட்டுக்காக. ஆனால் இன்னைக்கு இதை பற்றி யாரும் ஏன் பேசாமல் இருக்கீங்க? இதை இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதே வெளியே கொண்டு வராத அளவுக்கு ஊடகங்கள் இதை பற்றி பேசாமல் மூடி மறைக்கிறாங்க. ஏன் ஆளுமை எதிர்த்து பேசுறதுக்கு வேற பயமா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு டெலிவிஷன் சேனலோ இல்லை ஒரு சேட்டலைட் சேனலோ எல்லா விஷயத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சேனலுக்கு மேலே ஒரு கட்சி இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் யூடியூபுங்கிறது ஒரு சமமான ஒரு வலைத்தளம் மாதிரி எல்லா மக்களுக்குமானது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூடியூப்பில் நமக்கு தைரியமாக சொல்ல முடியுங்கிற நிலை இன்றைக்கி இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதை நம்புறது? இந்த பிரச்சனையை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த பிரச்சனை ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்ன ஆளுங்க மட்டும்தான் இதை பற்றி போராடிட்டுருக்காங்க, மீனவர்கள் யார் அப்படிங்கிறதுனாலயா? ஏன் அவங்க அந்த தண்ணியில் இறங்கி போராடிட்டு இருக்கும்போது இங்கே ஏன் யாருமே இதை பற்றி பேசுறது இல்லை? ஒரு ஊடகமும் இதை யூடியூப்பில் போடவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. நாங்கள் இது எங்களுடைய பொறுப்பாக நினைக்கிறோம், அதனால் நான் சொல்லிட்டுருக்கோம். இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய விஷயம். 800 ஒரு துறைமுகம் கட்டப்படுறதுங்கிறது ஓகே, ஒரு துறைமுகம் நாட்டுக்கு தேவை, அது வளர்ச்சிக்கு தேவை, எல்லாமே ஒத்துக்கிறோம். ஆனால் அது இப்படி ஒரு அழிவை சந்தித்து தான் அந்த துறைமுகம் வர வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது வெறும் மக்களோ இல்லை வெறும் மனிதர்களோ மட்டும் கிடையாது. அங்கே வாழ்கிற உயிரினங்கள்லேருந்து அங்கே வாழ்கிற மக்களுடைய வாழ்வாதாரம், ஒரு நாட்டுடைய இயற்கை சீற்றத்துக்கான ஒரு அறிகுறி எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எதனால் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் வந்தே தீர வேண்டும். எல்லாரும் இதை பற்றி பேசியே ஆக வேண்டும், இதை பற்றி கேள்வி கேட்டே ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள எளிய மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றி மத்திய அரசுக்கு கவலை இல்லையா? ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வரும்போது மக்களோட கருத்து கணிப்பை கேட்ட மத்திய அரசாங்கம் இந்த ஒரு திட்டத்துக்கு ஏன் மக்களோட கருத்து கணிப்பை கேட்கல? இந்த நிலத்தில் வாழும் மக்களுக்கு அந்த உரிமை இல்லையா? இந்த போராடுற மக்களுக்கு விடை கிடைக்குமா? இந்த போராட்டம் மேலும் தீவிரமடையுமா இல்லை இப்படியே மூடி மறைக்கப்படுமா? இந்த மாதிரி பல கேள்விக்கான விடை என்னன்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும். இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக.